பெருமையாக இருக்குது. ஜான்வரி 2010 வந்துட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இட்ஸ் ஃபோர்த் ஃபிலிம். இப்போ அவரோட 6வது படமும் நான் திரும்ப அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொம்ப சாதாரண லெவல்லேருந்து, வெளியூர்லேருந்து இங்கே காலேஜ் லெவலில் படிக்க வந்த காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கிறேன். அவரோட க்ரோத் என்ன அப்படிங்கிறது, அந்த பிச்சைக்காரன் டைட்டில் பற்றி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப போல்டான அதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. இன்னொரு உதாரணம் சொன்னேன்னாக்கா, நான் பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர். நான் டைரக்ஷன் பண்ணணுங்கிறது ஆக்சிடெண்ட்டாக எடுத்த ஒரு டெசிஷன் தான், ஒரு உடச்சோசப்பட்டு எடுத்த ஒரு முடிவு தான். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு என்னை நம்பி வந்துட்டு, சரி நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ சமீபத்தில் கூட கேட்டுட்டுருந்தேன், என்ன இன்றைக்கி படம் பண்ணி முடிச்சிட்டோம், பட் என்ன ஐடியாவில் இன்றைக்கி என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சிரிச்சிட்டே சொன்னார், இல்லை தெரியும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் சங்கர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் ஸ்டோரிஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கிரிப்டை பற்றி கூட ரொம்ப டீட்டெயில்ஸ் நிறையா வந்துட்டு, நான் சொல்லும்போது பிளைண்டாக எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் பிளைண்டாக கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணார். இது வாட்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ ஆஸ் அ பர்சனாகவும் சரி, டெக்னீஷியனாகவும் சரி, இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம், இன்றைக்கி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு சர்வேல் ஆகிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டுடியோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்காரு, அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனோம்னாக்கா கதை ஓகே, கதை ஓகே ஆனிச்சுனாக்கா ஃபஸ்ட் காப்பி தான் படுத்தது, ஃபஸ்ட் காப்பி தான் வெளியே வரும். ஸோ அந்தளவுக்கு வெல் பிளான்டாக வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்துட்டு கால்குலேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ பிச்சைக்காரன் ட்ரெய்லர் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சசி சார்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். ராஜா அந்த படத்தை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு, பட் சசி சார்ட்ட எந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எஸ்பெஷலி பிரசன்னா. ஸோ ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் பிரசன்னா, ஃபஸ்ட் ஃபுல் மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜா உங்களுக்கு மியூசிக், எஸ்பெஷலி ஜெயன் மியூசிக்கில் வந்துட்டு டிராஸ்டிக் சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்தேன். அவர் ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு சோல்ஃபுல் மியூசிக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஐ திங்க் இந்த ஃபிலிம்ஸில், அந்த ஃபிலிமில் நான் அந்த ஒர்க்கை பார்த்தேன். இவன் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தால் கூட வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல் சவுண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிச்சைக்காரன் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆகும். என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.